பாருங்கள், மல்லிப்பூ வந்து எப்படி அடர்த்தியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் இது பறிச்சின்னு வந்தோம் தோட்டத்துலேருந்து. இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக எப்படி இருக்கணுன்றது நான் சொல்லித்தரேன். இப்படி ஒரு பூ இது வச்சுன்னு பூ இது வச்சு ஃபஸ்ட்டு கட்டிடலாம். நார்மலாக போடுற மாதிரி ஃபஸ்ட்டு பூ இது மூடி போட்டுக்கலாம். இந்த பூ இப்படி கட்டிட்டு இதை திருப்பிக்கணும். திருப்பிட்டு இன்னொரு பூ எடுத்து நெருக்கமாக கட்டணும். மறுபடியும் இப்படி கட்டிட்டு மறுபடியும் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இன்னொரு பூ எடுத்து கட்டணும். மறுபடியும் திருப்பிக்கணும். இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும். இப்படி கட்டும்போது நல்லாயிருக்கும். திருப்பிக்கணும். இன்னொரு பூ எடுக்கணும். மறுபடியும் திருப்பிக்கணும். இப்படி இடைவெளி இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டும்போது பூ நல்லா அடர்த்தியாக தெரியும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். திருப்பி திருப்பி கட்டும்போது நல்லா அடர்த்தியாக வரும். நல்ல வாசமாக நல்லா இருக்கும் திருப்பி கட்டும்போது. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்குது. இதுக்கு பேர் மதுரை கட்டுன்னு சொல்லுவாங்க. சைடு வச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கட்டும்போது இப்படி திருப்பி திருப்பி கட்டும்போது அடர்த்தியாகவும் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒன்றோட ஒன்றா நெருக்கமாக இருக்குது. கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அடர்த்தியாக நல்லா வந்திருக்குது.